Hi friends, welcome to this channel. இன்னைக்கு இந்த வீடியோல பன்னீர் டிக்கா ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நம்ம வீட்லயே செய்யலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எப்படி செய்யலாங்கறத பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். பன்னீர் டிக்காக்கு முதல்ல இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா நம்ம கிரைண்ட் பண்ணி போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 இன்ச் சைஸ்க்கு இஞ்சி, 10-15 பூண்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி கடலை மாவு வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 கப் தயிர் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முதல்ல நம்ம பன்னீரை இதில் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான் நம்ம இப்போ மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1-2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 லெமன் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த பன்னீர் டிக்கா ரெசிபி வந்து நம்ம வீட்டிலே செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம். ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் எந்த அளவுக்கு நம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டாக நம்ம வீட்டில் செய்யலாம். பாருங்கள் இந்த மாதிரி 1 லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நமக்கு வீட்டில் வந்து கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பன்னீர் டிக்கா ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். எல்லாம் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். அடுத்ததாக இந்த மாதிரி பன்னீர் குடம் பாருங்க இந்த மாதிரி பன்னீர் கொடை மிளகாய் வெங்காயம் இந்த சைஸ்ல நீங்க கட் பண்ணி வச்சுக்கணும். அதை இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்றதுக்காக செஞ்சு வச்ச மசாலால சேர்த்துக்கோங்க. மேரினேட் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி சைஸ்ல நீங்க போட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். பாருங்க இதுல வந்து நம்ம தயிர்ல இருக்க தண்ணியே போதும் இது பேஸ்ட் பண்றதுக்கு. உங்களுக்கு ஒருவேளை தண்ணி எக்ஸ்ட்ராவா தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி அளவுல வந்து நீங்க பேஸ்ட் மாதிரி இருக்கணும். பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை 1/2 hour போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா மேரினேட் பண்ணி எடுக்கணும். அடுத்ததாக பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கில் நம்ம குத்தி வச்சிடலாம். இந்த ஸ்டிக்கை வந்து நீங்கள் 8-10 hours தண்ணியில் நல்லா ஊற வச்சு வைக்கணும். அப்போ தான் நம்ம அடுப்பில் வைக்கையில் இது பேர்ன் ஆகாமல் இருக்கும். பாருங்கள் இப்போ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு, இது நம்ம விஷ் தான், எப்படினாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து நமக்கு வந்து ரொம்ப செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம மேரினேட் மட்டும் நம்ம ஃபஸ்ட் டேவே கூட பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே வந்து டக்குன்னு இதை நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஸ்டிக்கில் வந்து நம்ம குத்தி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி 1 தவா வச்சுக்கோங்க. அந்த தவாவில் நல்லா கொஞ்சம் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே அந்த ஸ்டிக்கை நம்ம ஒன்றா எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் சிம்லேயே வச்சு நீங்கள் வந்து வேக வைங்க. பாருங்கள் நான் வச்சு எடுத்துட்டேன். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப மவுத் வாட்ரிங்காக இருக்கும் இதை பார்க்கும்போதே. இது கூட நம்ம கிரீன் சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் பன்னீர் டிக்கா ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோ